தமிழ் பாடம் ஒன்று அகரவரிசை அறிவோம். கற்றல் விளைவு என்ன அப்படின்னா, உயிர்மை எழுத்துக்களை எப்படி ஒழிக்க போகிறாங்க, அதனோட வரி வடிவங்கள் எப்படி அடையாளம் காட்ட போகிறாங்க, அதை எப்படி படிக்க போகிறாங்க மற்றும் எழுத போகிறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. அகரவரிசை கற்பித்தல் நேரம். அதாவது இக்க அப்படிங்கிற மெய்யெழுத்தையும் ஆ அப்படிங்கிற உயிரெழுத்தையும் சேர்ந்தா க அப்படிங்கிற உயிர்மை எழுத்து உருவாகுது அப்படின்றத தன்னார்வல கரும்பலகையில் எழுதி அதை நான் உச்சரித்து காட்டணும். இக்கு கூட்டல் ஆ க அப்படின்னு அவங்களுக்கு எழுதி சொல்லி காட்டணும். இந்த மாதிரியே எல்லா மெய்யெழுத்துக்களையும் ஒவ்வொன்றா எழுதி உயிரெழுத்து ஆவோட சேர்த்து இணைத்து அதனோட உச்சரிப்பு என்ன, ஒலி என்ன அப்படின்றத மாணவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்க. பயிற்சி நேரம் இணை செயல்பாடு. சொல்லி அடிப்போம். ரெண்டு குழந்தைங்களை கூப்பிட்டு முதல் குழந்தைய அவங்களோட ரெண்டு கைகளையும் படத்தில் காட்டியிருக்க மாதிரி விரித்து காட்ட சொல்லணும். ரெண்டாவதாக இருக்கிற குழந்தைய முதல் குழந்தையோட இரு கைகளில் அவங்க கைகளால் தட்டி இக்கு அப்படின்னு சொல்ல சொல்லணும். இப்போது ரெண்டாவதாக இருக்க குழந்தை அவங்களோட ரெண்டு கைகளையும் ஃபஸ்ட்டு குழந்தை எப்படி விரித்து காட்டுச்சோ அதே மாதிரி காட்டணும். அப்போ முதல் குழந்தை என்ன செய்யணும் அப்படின்னா, ரெண்டாவதாக இருக்க குழந்தையோட ரெண்டு கைகளில் தன்னோட கைகளால் தட்டி ஆ அப்படின்னு சொல்லணும். ரெண்டு குழந்தைங்களும் அவங்களோட கைகளை மேலே உயர்த்தி ஒருத்தர் கையில் ஒருத்தர் தட்டி கா அப்படின்னு சொல்லணும். அடுத்ததாக இங்கு அப்படின்னு ஆரம்பித்து ஆ அப்படின்னு தட்டி நா அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி அடுத்தடுத்து இருக்க உயிர்மை எழுத்துக்களுக்கு விளையாடி மகிழ செய்யுங்க. தனிநபர் செயல்பாடு ஒன்று. கா முதல் நா வரை கண்டுபிடிப்பேன், வட்டமிட்டு எழுதுவேன். செய்தித்தாளோ அழைப்புதலோ அது போன்ற பொருட்களை மாணவர்களுக்கு கொடுத்து காலிருந்து நா வரைக்கும் அவங்க பார்க்குற எந்த எழுத்தை அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சாலும் அந்த எழுத்தை வந்துட்டு அவங்க வட்டமிட்டு ரவுண்ட் பண்ணி குறிப்பேட்டில் எழுத சொல்லணும் அவங்கள. இப்போ வந்துட்டு ஒரு செய்தித்தாளில் வந்துட்டு கா அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு கருமேகம் அந்த வார்த்தையில் இருக்க காவை அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அந்த காவை அவங்க வட்டமிட்டு எழுதணும். தனிநபர் செயல்பாடு ரெண்டு. எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம். கடல், ஈசல், ஊதல், உழவர், பட்டம், வயல், மரம், மலர், அப்பளம், அன்னம். இந்த சொற்களை கரும்பலகையில் எழுதி ஒவ்வொரு சொல்லாக அவங்களுக்கு அறிமுகம் செஞ்சு எழுத்து கூட்டி படிக்கிறதுக்கு வழிகாட்டுங்க. உதாரணத்துக்கு கடல் அப்படின்ற வார்த்தை எழுதுறீங்க அப்படின்னா கா டா இல் கடல் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. படிப்போம் எழுதுவேன். மேலே கொடுத்துருக்க சொற்களை மாணவர்களுக்கு படித்து காமிச்சு அவங்கள அதை குறிப்பேட்டில் எழுத சொல்லுங்கள். உதாரணத்துக்கு கல், மஞ்சள், வட்டம், பல் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு சொற்களாக சொல்ல சொல்ல மாணவர்கள் அவங்களோட குறிப்பேட்டில் அதனை எழுதணும். மதிப்பீடு. மதிப்பீட்டு வினாக்களை மாணவர்கள்கிட்ட காட்டியோ இல்லை கரும்பலகையில் எழுதியோ விடைகளை குறிப்பேட்டில் எழுத வைக்கணும். கற்றல் அடைவு பெறாத மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் திரும்பியோ பயிற்சி கொடுக்கணும். காலிருந்து நான் வரைக்கும் இருக்க எழுத்துக்களை வரிசைப்படி எழுதணும். இந்த மாதிரி மாதிரி வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கோம், அதை வந்துட்டு மாணவர்களை நீங்கள் செய்ய வைக்கணும்.